தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, நிஃப்டி ப்ளஸ் நிஃப்டி ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோவில் கொடுக்குற லெவல்ஸு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கிளியராக செஞ்சுருக்கு, டார்கெட்லாம் கிளியராக அச்சீவ் ஆகிட்டுருக்குது. ஸோ எந்தெந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு, பிரேக் பண்ணால் என்ட்ரி எடுக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல ப்ராஃபிட் தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியும், டெய்லி நான் கொடுக்குற மூணு வீடியோஸில் உங்களுக்கு எப்படினாலும் ஒரு 5 to 6 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸை நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லேருந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை மட்டுமே பார்க்காதீங்க. ஃபார்மா செக்டர் இருக்குது, பேங்கிங் பேங்க் ஸ்டாக்ஸ் இருக்குது, ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்லி ஆப்ஷன் மட்டும் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டுருக்காதீங்க. ஓகே, ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டாக்ஸ்லேயே என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால் ஸ்டாக்ஸையும் கூட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்கு போகலாம், நிஃப்டியோடைய இண்டெக்ஸ். ஓகே, ஸோ நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் நம்ம என்ன தெரியும் சொல்லியிருந்தோம்னா, இம்பார்ட்டன்ட் லெவல் அது அப்படிங்கிறது லெவல் என்ன செஞ்சிச்சு, இன்றைக்கி பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை, நம்ம மேலே ஒரு லெவல் கொடுத்துருந்தோம், 10828 அப்படிங்கிற லெவலு. ஸோ அந்த லெவலை என்ன செய்யணும், பிரேக் பண்ண முடியல. அதனால் அதான் ஏன் அந்த லெவலை நம்ம ஏன் பிரேக் பண்ண முடியல, எதுக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே உங்களுக்கு சப்போர்ட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதே லெவலில் இன்றைக்கி என்ன செஞ்சிச்சு, உங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் அதே இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே வந்து ஒரு டோஜி கணக்கான ஒரு மூமெண்ட்டம் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்குது. நிஃப்டி வந்து உங்களுக்கு திருப்பி 10836 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மூமெண்ட்டம் இங்கேருந்து மூமெண்ட்டம் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு இப்போ நேற்று வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு, இன்றைக்கி உங்களுக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு திருப்பி மூமெண்ட்டம் வந்து உங்களுக்கு நிஃப்டி அப் மூமெண்ட்டம் அடுத்து வந்து 10921 வரைக்கும் திருப்பி ஒரு மூமெண்ட்டம் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை இன்க்ரீஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த சப்போர்ட் அதாவது சேனல் சப்போர்ட் ப்ளஸ் லைன் சப்போர்ட் அப்படிங்கிற ரெண்டு லைன் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு லைனையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருப்பி ஷார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஷார்ட் பண்ண வேண்டாம், நிஃப்டி இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகுது. ஓகே, ஸோ நான் கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம ரிலையன்ஸ் பாரதி ஏர்டெல் பொறுத்தளவு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 1 hour என்ன செய்யணும், நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 hour நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குது, ஷூட்டிங் ஸ்டார் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில். அப்போ என்ன பண்ணணும், இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன செய்யணும், ஷார்ட் பண்ணணும். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நினச்சிருக்கலாம், அடுத்து ப்ரீவியஸ் கேண்டலுடைய லோ வரைக்கும் கரெக்டான டார்கெட்டில் அழகாக நினச்சிருக்கலாம். இதில் 307 இருந்து 303 வரைக்கும் ஒரு மூமெண்ட்டம் இதில் வந்து 1% கிடச்சிருக்கும், அது நல்ல ஒரு ப்ராஃபிட் இதில் எடுத்துருந்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபாலோ ஆயிருக்குது. இப்போதைக்கு 300 பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஷார்ட் பண்ணணும், இல்லைனா ஷார்ட் பண்ண வேண்டாம், திருப்பியும் அது சைடு மூமெண்ட்டும் கொடுக்கலாம். ரிலையன்ஸை பொறுத்தளவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் போட்டுக்கோம் பாருங்கள், இந்த லைன் எங்கேருந்து வருது, இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, ஸோ அதுக்குள்ளே இப்போ வந்துருச்சு. இன்றைக்கி மார்க்கெட் அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு, அங்கேருந்து என்ன செஞ்சிருச்சு, இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எப்போ இதை பிரேக் பண்ணி ப்ளஸ் 1142 பிரேக் பண்ணுதோ அது வரைக்கும் நீங்கள் ரிலையன்ஸை பை பண்ண வேண்டாம். இதை பிரேக் பண்ண பிறகு தான் என்ன செய்யணும், பை பண்ணும், அது வரைக்கும் பை பண்ண வேண்டாம். ஓகே, ஷார்ட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு அடுத்து வந்து 1190 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். அதுக்கான டார்கெட்டு 1050 வரைக்கும் இறங்கலாம். டெக் மகேந்திரா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக மூமெண்ட்டம் கொடுத்துட்ருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ஹையை திருப்பி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே மூமெண்ட் 724 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கிளியரான ஒரு மோட் தெரியல, ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு க்ராஸாக சைட்வேல தான் போயிட்டுருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு மூமெண்டம் கொடுக்கலாம், அது நாளைக்கு திருப்பி இறங்கிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி இதே மாதிரி சைட்வே மூமெண்டம் தான் கொடுக்கும். அதனால் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, கரெக்டான ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணோம்னா நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸு உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல, இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திருப்பி 2600 திருப்பி என்ன செய்யும், ரீச் பண்ணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸ் நம்ம சொன்ன லெவலில் என்ன செஞ்சிச்சு, பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இனிமேல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திருப்பி உங்களுக்கு 705 வரைக்கும் திருப்பி மூமெண்ட்டம் கொடுக்கும்,
இது வந்து என்ன பண்ணுனா திருப்பி இறங்கி இந்த இடத்துல அந்த சப்போர்ட் எடுத்து போகலாம். இன்கேஸ் 705க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும், 705 வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு நல்ல ஒரு ப்ராஃபிட்னு செய்யலாம். ரிலையன்ஸ் இன்ஃபோசிஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹையை பிரேக் பண்ணணும், நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி இதே மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இதில் எந்த சைடு பிரேக் பண்ணுது, அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும் ஒன்று, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இதை லோ பிரேக் பண்ணுறோம், ரெண்டு லெவலை பிரேக் பண்ண பிறகு நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். பஜாஜ் ஃபின் சர்வீசஸ் நான் சொன்ன மாதிரி இதில் ஹையை பிரேக் பண்ண உடனே நல்ல ஒரு மூமெண்ட்டம் கொடுத்துருச்சு. ஸோ திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ரிவர்சல் ஆகலாம், இங்கே வந்து திருப்பி இதிலேருந்து சப்போர்ட் எடுக்கும், அப்போ நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பஜாஜ் ஃபின் சர்வீசஸில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ 6069க்கு திருப்பி வரட்டும், அதுக்கப்புறம் கிளியராக அப்டு பையிங் சான்ஸ் கிடச்சின்னா திருப்பி நீங்கள் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போதைக்கு இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். டாடா ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா நேரத்தை நம்ம சொல்லியிருந்தோம், இது ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து திருப்பி இறங்கும்னு சொன்னால் அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் ஓப்பனிங் கேப்பை போனாலும் இறக்கி திருப்பியும் இறக்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பியும் உங்களுக்கு 500 திருப்பியும் டாடா ஸ்டீல் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாபுல் ஹவுசிங் ஃபைனான்ஸு சேனலில் வந்து போட்டிருந்தோமா, சேனலில் வந்து பாருங்கள் கரெக்டாக க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இப்போதைக்கு சேனலில் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் 818 பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம், திருப்பியும் இது வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை நோக்கி திருப்பி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பி ஒரு 700 ரீச் பண்ணலாம், ஏன்னா சேனலில் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. கிளியராக உங்களுக்கு தெரியுதா, நம்ம லைன் வந்து இன்றைக்கி போடல, ஆல்ரெடி நேரத்தையே போட்டாச்சு. ஸோ ரொம்ப நாள் அது போட்டிருக்கோம், இந்த லைனை கரெக்டாக அதில் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. ஓகே, ஸோ க்ளோசிங் வந்து கரெக்டாக கொடுத்ததுனால இப்படி இருக்குது. நம்ம 818க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணலாம், அது வரைக்கும் இதெல்லாம் பை பண்ண வேண்டாம். ஹெச்சிஎல் டெக்கில் நல்ல ஒரு மூமெண்ட்டம் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நான் ஒரு 988 வரைக்கும் அது மூமெண்ட்டம் பார்க்கணும்னு பார்த்தா இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டம் வந்து நடக்கலை. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கன்ஃபர்மேஷன் இருக்குது. 988க்கு மேலே நீங்கள் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி பை பண்ணுங்கள். 1010 திருப்பி ரீச் பண்ணும். விப்ரோ நம்ம நேரத்தை என்ன சொல்லியிருந்தோம், ஃப்ளாக் பேட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ ஃப்ளாக் பேட்டனுக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 337 ரீச் பண்ணணும்னு சொன்னோம். ஓகே, ஸோ ஃப்ளாக் பேட்டன் நம்ம க்ளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் வீடியோவில், நீங்கள் வீடியோ திருப்பி பாருங்கள். ஓகே, ஸோ இவங்களுக்கு விப்ரோ நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து மேலே போயாச்சு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுதுன்னு பார்ப்போம். இன்கேஸ் நல்ல ஒரு க்ளோசிங் தான், டார்கெட் வந்து புக் பண்ணியாச்சு, நீங்கள் புக் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே இதில் க்ளோஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இதுக்கு மேலே அடுத்து இன்னொரு நாள் ஒரு க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணலாம், நல்ல ஒரு மூமெண்ட்டம் விப்ரோவில் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு பையர்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிப்பாங்க இனிமேல் இந்த விப்ரோவில். ஸோ நல்ல ஒரு மூமெண்ட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட்டில் கிளியர் மூமெண்ட்டம் எதுன்னு தெரிய வரல. ஓகே, ஸோ ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. ஓகே, ஸோ ஒரு கிளியரான மோட் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் ட்ரைட் பண்ணலாம். டைட்டான் நம்ம சொல்லலவில் இன்றைக்கி பிரேக் பண்ணிச்சு, பிரேக் பண்ணணும் நல்ல ஒரு மூமெண்ட்டம் கொடுத்துச்சு, க்ளோசிங்கும் மேலே தான் கொடுத்துருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், இன்னொரு நாள் க்ளோசிங் மேலே கொடுக்கட்டும். இப்போதைக்கு பாருங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு இன்வெர்டர் ஹேமர் பெருசாக ஒரு ஹேமர் கொடுத்துருக்குது. ஓகே, ஸ்ட்ராங்காக ஒரு சேலிங் நடந்திருக்கு பாருங்க அங்கே வால்யூமில். ஓகே, ஸோ க்ளோசிங் கொடுக்கட்டும், இன்னொரு நாள் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணி டார்கெட் புக் பண்ணலாம். டைட்டானும் அடுத்த மூமெண்ட்டம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டு 960 திருப்பி டச் பண்ணும், நெக்ஸ்ட்டு திருப்பி 960 டச் பண்ணும். இதை பிரேக் பண்ண பிறகு தான் திருப்பி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து உங்களுக்கு 1000 திருப்பி என்ன செய்யறது, டைட்டான் ரீச் பண்ண போகுது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ண பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அது வரைக்கும் டைட்டானில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ திருப்பி அந்த லெவல் வந்து உங்களுக்கு இன்வெர்டர் ஹேமர் கொடுத்ததுனால ஒரு ஷார்ட் இருக்கும், ஷார்ட் கவரிங் இருக்கும். திருப்பி வந்து அது ஆல்மோஸ்ட் 935-930 வரைக்கும் திருப்பி வந்துட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம், அப்போ நம்ம பை பண்ணலாம். டிசிஎஸ் நம்ம சொல்ல லெவல் இன்னும் பிரேக் பண்ணல, மேபி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இதில் எப்போ நீங்கள் 2016 பிரேக் பண்ணி 1 hour க்ளோசிங் கொடுக்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணலாம், 2067 வரைக்கும் திருப்பி மூமெண்ட்டம் கொடுக்க போகுது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிட்டுருக்குது, அதனால் மேலே போய் சேலிங் நடந்துகிட்ருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1232 பிரேக் பண்ணி உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இதில் பை பண்ணலாம், ஆனால் டார்கெட் கிளியராக நம்மளால் என்ன செய்யணும் மென்ஷன் பண்ண முடியலை. அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கிளியரான ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது, அதில் நம்ம என்ன செய்யலாம் ட்ரேட் பண்ணலாம். பிஎம்எல் நம்ம சொன்ன மாதிரி லெவலில் என்ன செஞ்சிருச்சு, ரீச் பண்ணிடுச்சு, ஹையை பிரேக் பண்ண உடனே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி லெவலில் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும், ட்ரேட் பண்ண பாருங்கள். அடுத்து ஹை இங்கே வருங்க, இதில் 3 hours ஹோல்டு பண்ணியிருக்குது, நீங்கள் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்துக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹைக் வந்தாச்சு. ஸோ வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோசிங் தான் கொடுத்துருக்குது. ஸோ இது திருப்பி 900 திருப்பி ரீச் பண்ணும், ஒரே வாரத்தில் கூட 900 ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எம்என்டம் ஃபைனான்ஸ், எம்என்டம் ஃபைனான்ஸை பொறுத்தவரை ரெசிடென்ஸ் ஒனுக்கு வந்தாச்சு, நம்ம சொன்ன லெவலையும் ரீச் பண்ணிச்சு, ஹையை பிரேக் பண்ண பிறகு ரெசிடென்ஸ் வந்தாச்சு. ஸோ ப்ராஃபிட் நீங்கள் இதை புக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இது மூமெண்டம் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நமக்கு வந்து அடுத்து 465 மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன் டேயில் அதுக்கப்புறம் நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் எம்என்டம் ஃபைனான்ஸில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ப்ராஃபிட் யார் இன்கேஸ் நீங்கள் பை பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.